வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வர சில பதிவுகளும் ஓரைகள் பற்றியே இருக்கும். ஓரைகள் அறிஞ்சு செயல்படுறது ரொம்ப நல்லதுன்னு ஒரு கருத்து ஜோதிடத்தில் இருக்குது. ஸோ இப்போ ஓரைகள்னால் என்னன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 நாழிகைகள் ஓகேங்களா. அதே மாதிரி வாராதிபதிகள்னால் ஒரு கிழமைக்கு ஒரு அதிபதி இருப்பாங்க, அவங்கள தான் வாராதிபதினு சொல்லுவாங்க. ஸோ வாராதிபதிகள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மணித்துளைகளையும் தங்கள் வசத்தில் வைத்து கொண்டு பலனளிப்பதே ஓரை என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு மணின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மணி ரெண்டு மணின்றதை வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து ஓரைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஓரை பற்றிய குறிப்பு. அடுத்தது இப்போ இந்த ஓரை எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் தொடங்குறப்போ ஓரைகள் தொடங்குது. நமது இந்திய ஜோதி விதிகள் படி தமிழ் மொழி நூல்களின் விதிகள் கூறியல் வரும் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை ஓரைகள் கணக்கிடப்படுகின்றன. ஓரைகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு விளக்கமாக கூறலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் அன்றைய வாராதிபதியினை முதல் ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கொள்வார். இப்போ நீங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு வந்து யார் அதிபதியாக இருப்பார்னா சூரியன் தான் அதிபதியாக இருப்பார். ஸோ அது வந்து சூரிய உரை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வருஷ வருஷம் யாருக்கு என்ன மாற்றம் இருக்கோ அதை பொறுத்து உரைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் சுப உரைகள் இருக்குது, அசுப உரைகளும் இருக்குது. உரைகளில் நல்லவை கெட்டவை இருக்குன்னு கேட்டாலும் அம்மா இருக்குது. இதில் சுப உரைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கர உரை, புதன் உரை, சந்திரன் உரை, குரு உரை, இந்த 4 உரை வந்து சுப உரைன்னு சொல்லுவாங்க. சனி செவ்வாய் சூரியன் வந்து அசுப உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சுப உரைகளில் மட்டும் காரியத்தை செய்யலாம், அசுப உரைகளில் எந்த காரியத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராகு கேதுகள் ஏன் ஓரையில் சேர்க்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது வந்து தினாதிபதிகள் இல்லை, ரெண்டு பேரும் வந்து சாயாகரகன் சொல்லப்படுவாங்க, அதனால் அவங்க ஓரையில் சேர்க்கலை. ஸோ இதுதான் வந்து ஓரையை பற்றி குறிப்பு. இப்போ ஒரு ஓரை சூரிய உரைக்கு காண்டிக்கணும்னா எத்தனை தடவை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6:00 ஏழு மணி வரைக்கும் சூரிய உரை இருக்கும். மதியம் 1:00 ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும். மறுபடியும் 8:00 அதிகாலை 3 மணி வரைக்கும். ஏன்னா மூன்று முறை ஒரே ஒரு நாள் வரும் சரிங்களா. ஸோ இதுதான் ஓரையோட பேசிக். இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நம்மெல்லாம் இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, சிவன் கோயிலுக்கு நம்மெல்லாம் போகும்போது ஏன் முதல்ல நந்தி தேவரை வழிபட்டுட்டு கடைசியாக சண்டிகேஸ்வரரை வழிபடணும், இது வந்து ஒரு சிறப்பான பலன் உங்களுக்கு தரும். ஏன் அப்படி வழிபடணுன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சிவாலயங்களுக்கு செல்பவர்கள் முதலில் நந்தி தேவரை கடைசியில் சண்டிகேஸ்வரையும் வழிபட்டு வந்தால்தான் சிவ பலன் முழுமையாக கிடைக்கும். இப்படி தான் நண்பர்களை முறையாக ஃபாலோ பண்ணோம். நம்ம சிவசன்னதிக்கு நுழையும் முன்பு நந்தீஸ்வரரிடம் அனுமதி பெறும் வகையில் அவரை வணங்க வேண்டும். வழிபட்ட பின்னர் சண்டிகேஸ்வரர் சன்னதி முன் நின்று தீட்சை பெறாதவர்கள் சிவசிவ என்றும், தீட்சை பெற்றவர்கள் ஓம் நம சிவாயா என்றும் 3 முறை கூறி வணங்க வேண்டும். இவ்வாறு செய்தால் சிவனின் கண்கள கணக்காளரான சண்டிகேஸ்வரர் சிவாலயம் வந்ததையே பதிவு செய்வார். ஸோ நம்ம வந்து சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு 3 தடவை சிவசிவா அப்படின்னு 3 தடவை சொல்லுவோம். வீழ்ச்சி பெறாதவங்க பெற்றவங்க ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு அவங்கள வணங்கிட்டு வந்தால் தான் நம்ம வந்து கோவிலுக்கு வந்ததை வந்து அவங்க சண்டிகேஸ்வரர் அவர்கள் சிவருக்கு தெரியப்படுத்துகிறதா ஒரு குறிப்பு இருக்குது. இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பதிவுகளுக்காக காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஓம் நம சிவாய. சில பேருக்கு வந்து ராகதோஷம் இருக்குன்றது அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், அதுக்கிட்ட செய்யணுன்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராமப்புறங்களில் காளி கோவில் இருப்பதை பார்த்துருப்பீங்க, காளி கோவில் ங்களா. ராகு தேவ் தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமை தோறும்
மாலை வேளையில் இந்த கோயிலுக்கு சென்று வேப்ப எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது நல்லது. மேலும் உளுந்தினால் செய்த வடை இதர பலகாரங்களையும் காலைக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ராகுவின் பிடியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். எந்த தொழிலும் முன்னேற முடியாமல் தவிப்பவர்களும் காளி மற்றும் துர்கை கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஊர்ஜிதமான உண்மை அன்பர்களே. ஸோ இந்த ராகுதோஷம் இருந்தவங்களும் சரி, தொழிலில் முன்னேற முடியாத தவிப்பவங்களும் சரி, காளி மற்றும் துர்கை கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 8 வாரங்களாவது மினிமம் இதை நீங்கள் செஞ்சாகணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கான பலன் கண்டிப்பாக உங்களை வந்து அடைய மாட்டவர்களே. ஸோ அடுத்த பதிவில் இன்னும் பல அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நம்ம எல்லாருமே சனி பகவான் சனி பயிற்சி பற்றி நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே முன்னாடி இருந்த ஒரு நிலைமை விட இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஒத்து பார்க்குறாங்க. அந்த சனி பயிற்சிகள்லாம் வந்து நிறைய பேர் கோவிலுக்கு போகிறாங்க. அதுக்கான பரிகாரங்கள் என்ன, நல்லதாக இருந்தால் கெட்டதாக இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணுன்றதெல்லாம் நல்லா மானிட்டர் பண்ணி நல்லாவே செஞ்சுட்டு வர்றாங்க. சில பேர் விரதம் இருக்காங்க. இப்போது சனி பகவானுக்கு வார விரதம் இருப்பாங்க சில பேர். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது நண்பர்களே. அந்த எப்படி முறையாக சனி பகவானுக்கு விரதம் இருக்கிறது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவானால் ஏற்படுகிற தீமைகளிலிருந்து விடுபடுறதுக்கு சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஓகேங்களா? பொதுவாக சனிக்கிழமை தோறும் விரதம் மேற்கொண்டால் நன்மை கிடைக்கும் என்பார்கள். வாரந்தோறும் சனிக்கிழமை வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை விசேஷ பலன்கள் இருக்கு என்பர்களே. சனி பிடிச்சிருக்கிறது என்றும் அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கிறது என்று சொல்கிறோம். முன்வினைகளில் காரணமாகவே இந்த பாதிப்புகள்லாம் இருக்குது. அதனால தான் சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை என்று அதிகாலையில் குளிச்சுட்டு காலை உணவு உட்கொள்ளாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும். இந்த விரதம் மேற்கொள்ளும் போது இளநீர், தயிர், துளசி, இலை, பழங்கள் ஆகியவற்றை கொண்டு பெருமானை வணங்கி வந்தால் துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடி போகும் என்பர்களே. நன்மைகள் வந்து நம்மளை சேரும். ஸோ இந்த பதிவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்குவோம், விரதம் இருந்து பெருமாளை வணங்கி நம்மளுடைய அந்த சனி பாதிப்புலேருந்து நம்ம விலகிறதுக்கு இந்த முறையை நம்ம கடைப்பிடிக்கணுன்றத சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த முறையை ஃபாலோ பண்ணி நம்ம சனியோட பாதிப்புலேருந்து நம்ம விலகலாம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எல்லா ஓரைகள் பற்றியும் இன்றைக்கி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய ஓரையின் பலன் என்னென்னு பார்த்திங்கன்னா, சூரிய ஓரை வந்து ஒரு அசுப ஓரை. ஓகேங்களா? பாவ கிரகமான சூரியன் ஆதிக்கம் உள்ளதா என்று கூறப்பட்டுள்ளதால் அந்த காலகட்டத்தில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். செவ்வாய் ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதிலேயே மோசமான பலன்கள் தருவது பாவகிரமான செவ்வாய் ஓரை. மயமூர்த்தி கூறப்பட்டுள்ளது இந்த காலத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படும் நண்பர்களே. சனி ஓரையில் பார்த்திங்கன்னா தீயவை யாரும் தரவில்லை. பாபங்கள் செய்பவர்களை தண்டிப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ள சனைச்சரன் தண்டைக்காரன். ஓகேங்களா? பாபகிரமன் சனி நம்ம எப்போதும் கவனித்துக் கொண்டிருப்பார். அதுவும் தீய ஓரை தான் நண்பர்களே. சுக்கர உரையில் வந்து பார்த்திங்கன்னா சுபங்கள் யாவும் நல்லதான இருக்கும். புண்ணியங்கள் செய்தவரை வாழ வைத்து சுகமளித்து இன்பம் தரவுள்ளவர் சுக்கரன் ஆவார். சுபகிரகமன் சுக்கரன் நமக்கு எல்லா வகை நல்லதையும் தந்து காத்து கொண்டிருப்பார். புதன ஒரு உரையில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியங்கள் நன்கு செய்து புகழ்ந்து வாழ விரும்புகின்ற புனிதர்களை கல்வியால் மேன்மைகள் பெற செய்கின்ற புதனின் உரை தான் காலம் கிடைப்பது அரிது. சுபகிரகமன் முதன் நமக்கு எல்லா நல்லதும் தருவார். சந்திர வர பார்த்திங்கன்னா வளர்ந்த சந்திரன் சுபம், தேய்பிர சந்திரன் அசுபம் என சொல்லுவாங்க. மனதுக்கு காரகன் ஆதலால் சந்திர ஓரையில் புத்தியை பயன்படுத்த வேண்டும். சந்திர ஓரையில் உடல் சம்பந்தமான நல்ல காரியங்களை செய்யலாம். குரு ஓரையோட பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபகரமான குருவின் ஓரையில் நல்ல எல்லாவற்றையும் செய்யலாம். குரு சகல வெற்றிக்கும் குருவின் பார்கள் கிடைக்கின்ற குரு பார்க்க கோடி நன் என்பார்கள் இல்லையா? அது மாதிரி திருவருளை குருவே பெற்று தருகிறது நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஓரைகளோட பலன்.
உரைகள் வந்து ஆபத்தா நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப உரைகள் வந்து ஆபத்து விளைவிக்கும், சுப உரைகள் நன்மைகள் தரும். சூரியன் செவ்வாய் சனி என மூணு உரைகளுமே சுபம் செய்யக்கூடியது, சுபகோஷம் செய்யக்கூடாது, சுபகாரியங்களை செய்யக்கூடாது, சரிங்களா? அந்த மந்திராதிங்க மூணு உரைகள் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, சூரியன் செவ்வாய் சனி. அசுப உரைகள்லாம் எவ்வாறு ஆபத்து ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபத்து என்பது நம்ம அறியாத களத்தில் இருப்பது ஆக்சிடென்ட் என்று சொல்லுவோம். திட்டமிடாத செயல்களும் அவசரமாக செய்கின்ற கர்மங்களிலும் ஆபத்து எப்போதும் இருக்க தான் செய்யும். குற்றவாளிகளையெல்லாம் பார்த்திங்கன்னா சுப உரகாரங்களில் இறைவன் தானாகவே கண்டிப்பார். ஓகேங்களா? சுப உரைகள் அதே மாதிரி சுக்கரன், புதன், சந்திரன், குரு ஆகிய நான்கும் சுபகிரகம் எனப்படுவது. இவைகள் சுபத்தை மட்டுமே செய்யும். இவர்களுக்கு மற்ற பாவகரங்கள் ஐந்தும் சேர்வது நன்றன்று. பஞ்சாங்க சக்தியுடன் இவர்கள் காலத்தில் நல்லவர்களை அணுகும் போது நல்ல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். சில பேர் கேட்குறாங்க, கடன் வசூலிக்க எந்த உரைகள் பயன்படுமா, எந்த உரையை பயன்படுத்தணும், எந்த உரையில் போனால் பயன்பட கிடைக்கும்ன்றான். கடன் வாங்குவதும் தப்பு, கடன் தருவதுமே தப்பு தான். கடனாளி நிம்மதி எழுப்பான். கடனை வசூலிக்க செவ்வாய் உரையில் நல்ல ஒத்துழைப்பு தருவதாக அமைதுன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செவ்வாய் உரையில் எதிராளியை சுலபமாக வேண்டலாம். ஸோ செவ்வாய் உரை யூஸ் பண்ணி உங்களுடைய கடனை நீங்கள் வசூலிக்கலாம். சரி என்பர்களே, இந்த குறிப்புகள் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதப்ப இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் நிறைய விடப்படும். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஹோரைகளில் எந்தெந்த நாள் என்ன ஹோரை இந்த டைமில் பண்ணணுன்றது அடுத்த குறிப்பு அடுத்ததில் வரும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இப்போ வந்து ஓரைகளில் சில வந்து சில பேர் சில டவுட்ஸ் கேட்டுருக்காங்க. தெய்வ சுபகாரியங்களுக்கு எந்த ஓரை, பேனகாலங்களுக்கு எந்த ஓரை, சாவா ஏதாச்சும் பொருட்கள் ஏதாச்சும் வாங்கினோன்னா எந்த ஓரையில் பார்க்கணும், மருந்துக்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தெய்வ காரியங்களுக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வந்து சுப ஓரைகளை மட்டும் தான் செய்யணும். அதனால் வந்து நீங்கள் அந்த சுப் முன்னாடி நம்ம சொன்ன சுப உரைகளில் மட்டுமே வந்து நீங்கள் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். பயண காலங்களில் புறப்படும் போதும் சரி, வீட்டுக்கு பிரவேசிக்கும் போதும் சரி, சுப உரையே நம்ம பார்த்து நம்ம அதில் வாங்கணும். எல்லாமே வந்து பொருட்கள் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சுப உரையில் வாங்கணும். ஆயுதங்கள் அந்த மாதிரி வாங்கினா செவ்வாய் சனி சுப உரைகள் வாங்க வேண்டும். சூரிய உரையில் எதுவுமே செய்யக்கூடாதுன்றதுல. இப்போ மருந்து உண்ண உரைகள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நோயாளியாக அவருக்கு இது இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் நோய் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா முதல் முதல்ல மருந்து உண்ணும்போது காலத்தை கண்டிப்பாக ஓரை பார்த்து தான் போடணும். ஒரு அசுப உரையில் பண்ணிங்கன்னா அது வந்து அவருக்கு சரியான பலனை தராது. ஓரைகளை கணக்கிட சுலப வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், தலைகீழாக வாரங்களை ஒன்று விடுத்து மற்றொன்றை எடுத்தால் சுலபமாக சொல்லிடலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்ற வரிசையில் கிழமைகளை சொல்லி அனுசரிக்கிறோம். ஓரையில் ஞாயிறு, வெள்ளி, புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் என்ற வரிசையில் சொல்லி அவ்வாறே அனுசரிக்க வேண்டும். இது இப்படி சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இரவிலும் ஓரை இருக்குமான்னு கேட்டால், இரவிலும் பகல் இரவு என்பது பூமியில் உள்ளவர்களுக்காகும். நமக்கு நேர்பின்னால் இருக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இரவும் பகலும் மாறுகிறது. பகலை காட்டிலும் இரவில் ஓரைகளுக்கு பலம் அதிகமாகும். 24 மணி நேரம் ஓரைகள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கும். ஸோ ஓரைகள் இரவும் பகலுமே வேலை செய்யும். விபத்துக்கும் ஓரைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பாபர்கள் அசுப ஓரைகள் விபத்து ஏற்பட்டால் பாதிப்பும் நஷ்டமும் அதிகமாகும், இழப்பெல்லாம் சில பேர் மரணம் கூட அடைய நேரத்துக்கான இருக்கும். எல்லாமே அவங்க ஜாதகத்தையும் இதுக்கும் கொஞ்சம் குறளிட்ட ஆகும். சுப வேளையில் நமது பாவங்களுக்கு பாவம் ஏற்படும் விபத்தில் ஆபத்து நஷ்டம் கண்டிப்பாக குறைவாகவே தான் இருக்கும். இழப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட ஜாதகமானவே மூல காரணமாக இருக்கும். நம்மளாடி சொன்ன மாதிரி கடன் வசூலிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உரை ரொம்ப சிறந்த உரையாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இதுக்கு செவ்வாய் உரையை யூஸ் பண்ணிக்கோங்க. மரம், செடி எந்த கோயிலில் நடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஞ்சாயத்தில் எப்படி 4 திதியோகம் பார்த்து மரம் செடிகள் நட்டால் நல்லபடியாக வரும். குரு, சுக்கரன், சந்திர, புதன் உரைகளை செய்தால் நல்லது. சாந்தி முகூர்த்தம் நடத்த சிறந்த உரை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப உரையில் சுக்கர உரையில் குரு உரையில் சாந்தி முகூர்த்தம் நடத்த மிக நன்று.
வளைகாப்பு சீமந்தெல்லாம் நடத்தினா குரு புதன் சுக்கிரன் சந்திரன் உரையில் நடத்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாகன யோகம் தருகின்ற உரை எதுன்னு பார்த்தீங்கன்னா வாகன யோகத்தை வந்து சுக்கிரன் தான் தராது, சனி வாகன அதிபதியாக உள்ளார். ஸோ இப்போ இரண்டு உரைகளையுமே வாகன யோகம் தருப்பாங்க. முடிவெட்ட அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி மற்றும் செவ்வாய் உரைகளில் முடிமழிக்க நன்று, சரிங்களா? அது மாதிரி பாருங்கள், திடம் தினசரி கடமைகளுக்கு ஓரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி கடமைகளுக்கு ஓரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது புதுசாக நல்ல காரியம் செய்யும்போது நம்ம வந்து பார்த்து தான் செய்யணும். சூரியனும் செவ்வாயும் அடுத்தடுத்து வரும் உரையில், ஸோ அந்த சமயத்தில் வந்து புதிய செயல்களை எப்போவுமே நம்ம தொடங்கக்கூடாது. ராகு காலத்துக்கு நல்ல உரை வந்தாலும் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ராகு காலம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால் ராகு காலத்தில் வந்து நல்ல உரையே வந்தால் கூட நம்ம எந்த காரியமே செய்யக்கூடாது. அதே போல தான் கேது காலம் என்பது, கேது என்பது யமகண்டம் குறிப்பாக, அதனால் கேது காலம் என்பது மிக கொடிய விஷயம். முக்கிய காலம் கேது காலத்தில் நல்ல உண்ணம் அது பலம் இல்லாமல் தான் போடும். குளிர் குளிகை காலத்தில் நல்ல ஒரு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனின் மகனே சனிச்சான், சனியின் மகனே குளிகன் என்ற இன்னொன்ற மாந்தியாகும். குளிகனுடைய காலத்தில் எதை செய்கிறோமோ அது மீண்டும் வரும். எனவே சுபகாரியங்கள் என்றால் சுப உரைகள் நல்லவை மட்டும் செய்யலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து உரைகள் தரவிட பலன்கள். இந்த பலன்கள் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எந்த கிழமையில் என்ன உரைகள் காரியத்தை செய்யலான்றதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் அன்பர்களே. ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். போன பதிவில் உரைகள் பற்றி பார்த்துருந்தோம். சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சொல்கிறது கொஞ்சம் கிளியராக இல்லை, வாய்ஸ் கொஞ்சம் மறுபடியும் ஒன்று தர சொல்ல முடியுமான்னு கேட்டதுனால மறுபடியும் இந்த பதிவை நான் இடுறேன். சூரிய உரையில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, சூரிய உரையில் முடி வெட்டலாம், நதியில் நீராடலாம், கோவிலுக்கு செல்லலாம், விரதங்கள் இருக்கலாம், நித்திய கர்மா செய்யலாம், குருடருக்கு உதவலாம், தான தர்மங்கள் செய்யலாம், செடிகள் வெட்டலாம், பித்ரு தர்பணம் தரலாம். சூரிய உரையில் ஓய்வெடுப்பது மிக நல்லது. இதெல்லாம் மட்டும் சூரிய உரையில் பண்ணால் நல்லது நடக்கும். எதெல்லாம் சூரிய உரையில் செய்யக்கூடாது அப்படின்னா, சூரிய உரையில் காரிய தடைகள் ஏற்படுத்தும், சூரிய உரை பகைமையை ஏற்படுத்தும், சூரிய உரை விபத்துகளை ஏற்படுத்தும், சூரிய உரை பொருட்கள் காணாமல் போகும், சூரிய உரையில் பயணம் மெல்வது அரிது, அதனால் அந்த சமயத்தில் ட்ராவல் பண்ணக்கூடாது. புதிய நட்பு அந்த சமயத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப பெரும் பகையாகும், சூரிய உரையில் சந்தேகங்களை தந்துவிடும். மருந்து உண்ணக்கூடாது, விருந்து தரக்கூடாது, உறவினர் பகை வளரும், புதியன உடுத்தக்கூடாது, ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்தால் போடக்கூடாது, நகை வாங்கக்கூடாது, பயிரிடக்கூடாது, கதி தறுக்கக்கூடாது, அறுவை சிகிச்சை கூடாது, ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, வாகனம் ஏறக்கூடாது, வாகனம் வாங்கக்கூடாது, கர்ப்பாதானம் கூடாது, ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, மனை புகுதல் இருக்கக்கூடாது, வாசல் வைக்க தார்ஸு மாங்கல்யம் செய்யாதீர், அப்புறம் கயிறு மாற்றாதீர், நல்லவை கூடாது. இதெல்லாம் வந்து சூரிய உரையில் நம்ம தவிர்க்க வேண்டிய செயல்கள். சூரிய உரை இருக்குது அதுக்கு என்ன தோ இந்த தோஷத்துக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்டால், சூரியனுக்கு வழிபாடுகள் செய்யணும், கோதுமையை தானம் தர வேண்டும், பசுமாட்டுக்கு தீவனம் தர வேண்டும், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யவும், கல்விக்கு தேவையான உதவி செய்யவும், இதெல்லாம் வந்து சூரிய உரைக்கான பரிகாரம். இது சூரிய உரை பற்றி என்பர்களே, உங்களுக்கு சூரிய உரை பற்றி கிளியராக நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம செவ்வாய் உரை பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதை பார்த்தாதே எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா அவங்க அதை பார்த்து பயனடைவாங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பதிவில் வந்து செவ்வாய் உரையுடைய பலன் பலாபலன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். போன பதிவில் சூரிய உரை பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த தடவை சூரிய உரையில் எதெல்லாம் செய்யலாம்னா, சாரி, செவ்வாய் உரையில் எதெல்லாம் செய்யலாம்னா, கடனை வசூலிக்க செல்வது இந்த செவ்வாய் உரையில் போனீங்கன்னா உங்களுக்கு கடன் கண்டிப்பாக வசூலாகிடும். கடன் பெற்றவர் உங்களுக்கு பயப்படுவாங்க, கண்டிப்பாக காசு கொடுத்துருவாங்க. பூமியை பக்குவப்படுத்துவது நன்று, அதாவது உழவு தொழில் செய்கிறது,
அதெல்லாம் வந்து பூமி சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் உரையில் செய்யறது நல்லது. உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்கிறதும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா செவ்வாய் உரையிலே செய்யுங்க. அடுத்தது மரம் செடிகளை பாதுகாக்கிறது, வேலி கட் போடுவோம் இல்லையா, அந்த வேலி போடுறதெல்லாம் வந்து செவ்வாய் உரையில் தான் போடணும். போட்டால் நல்லதான் இருக்கும், இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாகும். இப்போது நல்லது கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் நிறைய நான் செய்யக்கூடாது தான் செவ்வாய் உரையில் அதிகமாக இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். நம்ம சூரிய உரையில் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே செவ்வாய் உரைக்கும் பொருந்தோம். இது தவிர்த்து நம்ம பார்த்திங்கன்னா கடன் தரவோ வாங்கவோ சூரிய உரையில் கொடுக்கவே கூடாது. கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது, வாங்கினா திருப்பி உங்களால் கொடுக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும். ட்ராவல் பண்ணவே கூடாதுங்க, பிரயாணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது, ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடாது, பதிவுகள் செய்யவே கூடாது, குழிகள் பறித்தல் கூடாது, பூமி தானம், வாக்குவாதம், ஆயுதம் பிடித்து யுத்தத்தில் இறங்குறது, நல்ல ஆரம்பங்கள் எதுவுமே இந்த உரையில் செய்யாதீங்க. புதிய நட்பு உறவு அது வேண்டாம், ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடாது. இந்த செவ்வாய் உரைக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ சன்னிதானங்களில் விளக்கட்டலாம். செவ்வாய் உரையில் சகோதரிகளுக்கு பொன்னை தானே செய்யலாம், தாவரங்களுக்கு தண்ணீர் விட்டு பராமரிக்கும், சுப்பிரமணிய சுவாமி முருகரை வந்து தியானம் செஞ்சு வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும், லக்ஷ்மி நரசிம்மரை பூஜிக்கலாம். இதெல்லாம் வந்து செவ்வாய் உரை பற்றிய குறிப்புகள். செவ்வாய் உரையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்றது நல்லா தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த நாளில் இன்றைக்கி செவ்வாய் உரை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை நடந்துக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது மீண்டும் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் செவ்வாய் உரையில் வந்து கடன்லாம் வாங்கிட்டு வசூலாமலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இனிமேல் வரவங்கள வச்சு இனிமேல் அதை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருப்பாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஓரைகளின் பல பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ சனி ஓரையோட நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கலாம். சனி ஓரையில் வந்து என்னென்ன செய்யலாம், வீட்டில் சுத்தம் செய்கிறது சனி ஓரில் ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். கனரக இயந்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது இப்போது ஒரு ஜேசிபி மிஷின் இல்லை ஒரு பெரிய லாரி அந்த மாதிரி வண்டியெல்லாம் அதை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறோம் அப்படின்னா சனி ஓரையில் செய்கிறது நல்லது. கருப்பு நிறங்கள் லாபத்தை தரும். சனி ஓரையில் பூமி சோதனைகள் செய்யலாம், அதாவது இப்போ போர் போடுறோம், கிணறு வெட்டுறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சனி ஓரையில் செய்கிறது நல்லது. எண்ணெய் சம்மந்தப்பட்டவையெல்லாம் சனி ஓரையில் நல்லது நடக்கும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா செவ்வாய்க்கு என்ன சொன்னமோ சூரியனுக்கு என்ன சொன்னமோ அது எல்லாமே இதுக்கும் இதுவும் செய்யக்கூடாது, ஏன்னா அசுப பலன் தொடரும். மேலும் சனி ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி அருவா போன்ற ஆயுதங்கள் இல்லை துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் எதுவுமே வந்து இருந்தக்கூடாது. அசுப காரியங்கள் கூட செய்யவே கூடாது. இந்த காரியங்கள் பங்காளி வீட்டுக்கு கண்டிப்பாக போகக்கூடாதுங்க, பத்திரப்பதிவு செய்யக்கூடாது, புதிய பொருட்கள்லாம் அந்த உரையில் போய் வாங்கவே வாங்காதீங்க, அது ரொம்ப நாள் நினைக்காது. சரி, சனி உரைக்கு என்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத பதிவு நம்ம ஆல்ரெடி சூரிய உரையிலும் செவ்வாய் உரையிலும் சொல்லப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க அந்த பதிவை போய் பார்த்துருங்க, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக அதில் தெரியப்பட்டிருக்கேன். சனி உரைக்கான தோஷ பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபட்டு வர்றது நல்லது. ஏதாச்சும் இப்போது இந்த இரும்புலாம் இல்லையா கோயில் கட்டிகிட்ருப்பாங்க, உங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இரும்புலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சனி உரை இதெல்லாம் தோஷ பரிகாரங்கள் நடக்கும். எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றும் சனி உரையில். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.